ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷேர் யுவர் மொபைல் இன்டர்நெட் வயா யூஎஸ்பி வித்தவுட் எனி சாஃப்ட்வேர், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் டேட்டா மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஹாட்ஸ்பாட் கனெக்ட் ஆகியிருந்தாலும் இது மூலமாக உங்கள் மொபைலை பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுது, நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கிறேன், மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணலை. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மொபைல் டேட்டா வந்து ஆஃபில் இருந்தாலும் நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறது சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செட்டிங்ஸுக்கு போய் செட்டிங்ஸில் கனெக்ஷனுக்கு போய்க்கிறோம். கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட் த்ரெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டிங் வந்து எப்பயுமே டிசேபிள் ஆகிருக்கும். நீங்கள் எப்போ யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த த்ரெட்டிங் வந்து ஆன் ஆகும். இப்போ நான் யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணுகிறேன். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்பி தேட்டரிங்க ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஆன் ஆன உடனே வாங்க பிசியில் போய் பார்க்கலாம். இப்போ பிசியில் எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால், இந்த நெட்ஒர்க் பிளேஸ் ஓப்பன் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இன்டர்நெட் கனெக்ட் ஆகி இதை டிசேபிள் பண்ணிக்கிறேன். டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே யூஎஸ்பி த்ரெட்டிங் ஆன் பண்ணிக்கிறோம்ல, இது டிடெக்ட் ஆகுது. J7 மொபைல்லேருந்து டிடெக்ட் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இதான் வந்து மொபைல் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ப்ரௌசரில் போய் நம்ம இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.